இப்போ நேச்சரில் இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே வந்து கண்டினியூவஸாக வந்து ஒன்று மாறுதலுக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாற்றமும் அடையுது என்விரான்மெண்டல் ப்ரொடக்ஷன் ப்ரொவைட் ஹாலிஸ்டிக் நாலேஜ் அபவுட் நேச்சுரல் ப்ராசஸஸ் எஃபெக்ட் ஆஃப் ஹியூமன் இன்டர்வென்ஷன் அண்ட் சொல்யூஷன்ஸ் டு ஓவர் கம் என்வரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் இப்போ என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷனை எது எதெல்லாம் ப்ரொவைட் ஆகுது அப்படின்னு பார்த்தோனாக்கா அதில் ஹாலிஸ்டிக் நாலேஜ் எதை பற்றி நாலேஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா நேச்சுரல் ப்ராசஸ்னால் என்ன எஃபெக்டாக ஹியூமனுடைய எஃபெக்ட் இன்டர்வென்ஷனு அதுக்கு என்னென்ன சொல்யூஷனு என்விரான்மெண்டல் ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ஓவர் கம் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் இருக்குது நெக்ஸ்ட்டு என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் சச்சஸ் பொல்யூஷன் குளோபல் வார்மிங் ஓசோன் லேயர் டிப்ளஷன் ஆசிர் ரெயின் டிஃபாரஸ்டேஷன் லேண்ட்ஸ்லைட் ட்ரஃப் அண்ட் டெசர்டிஃபிகேஷன் ஹாவ் Gain கெயின் மேஜர் ஃபோக்கஸ் அக்ராஸ் த வேர்ல்டு இப்போ என் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா pollution பொல்யூஷன் மாசுபடுறது நெக்ஸ்ட்டு global warming. என்னது வப்பமா வருது. ozone layer, depletion ozone layerல, என்னது uh, holes ஹோல்ஸ் Acid rain, அமில மழை Deforestation, காடுகளை வந்து அழிக்கிறது லேண்ட்ஸ்லைட் நிலச்சரிவு ட்ரஃப் நெக்ஸ்ட்டு டெசர்ட்ரிஃபிகேஷன் பாலைவனம் இதெல்லாம் வந்து மேஜராக வந்து வேர்ல்டில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ஆர் ரீசைக்கிள் ஓவர் அண்டு ஓவர் எகெயின் ஆன் எர்த் ஃபார் கண்டினியூ அவைலபிலிட்டி நேச்சுரல் ரிசோர்ஸ் எல்லாமே வந்து ரீசைக்கிள் ஆகுது உடனே உடனே அடிக்கடி ஓவர் அண்ட் ஓவர் எகெயின் எர்த்து கண்டினியூ அவைலபிலிட்டியால் அட் த சேம் டைம் இட் ஆல்சோ ரிமைண்ட் அஸ்

adjust themselves according to their habitat and change in the ecosystem. இப்பு living organism என்ன பண்ணது அதுக்குள்ளி adjust பணியினே அதுடிய என்னது habitat வாழக்குடிய தன்மையும் என்னது ecosystemத்துக்கு தகுந்த மாதி மாத்திக்கிது all living organism developed certain so, morphological anatomical, physiological and reproductive adaptation which help them to serve you better and to withstand அண்ட் என்விரான்மெண்டல் கண்டிஷன் அது மட்டும் இல்லாமல் எல்லா லிவிங் ஆர்கானிசமும் பார்த்தோன்னா மார்காலஜிக்கல் அதோடைய தோற்றம் anatomical ஃபிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷனு reproduction அடாப்டேஷன் அது தங்கக்கூடிய இடம் இது எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுது அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குது இது எதனால் மட்டும்தான் முடியுது என்விரான்மெண்டலோடைய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி த அதை மாற்றிக்குது திஸ் லெசன் டீல்ஸ் வித் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் அடாப்டேஷன் பை த பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வாட்டர் கன்சர்வேஷன் அண்ட் ரீசைக்கிள் ஆஃப் வாட்டர் இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்னா என்ன நெக்ஸ்ட்டு பிளான்டோடைய தகவல் அமைப்புகள் அனிமல்ஸ் உடைய தகவமைப்பு வாட்டர் கன்சர்வே எப்படி வந்து நீரை வந்து கன்சர்வ் பண்ணி பாதுகாக்கணும் நெக்ஸ்ட் வாட்டரை எப்படி ரீசைக்ளிங் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பயோ பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் இதுல பயோ அப்படின்றது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோனாக்கா லைஃபு ஜியோ அப்படின்னாக்கா என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா என்னது எர்த்து பயோ ஜியோ அப்ப சம்மந்தப்பட்ட என்னது கெமிக்கல் சைக்கிள் பயோஸ்பியர் இஸ் த பார்ட் ஆஃப் த இயர்த் வேர் லைஃப் எக்ஸிஸ்ட் இப்போ பயோஸ்பியர் அப்படின்றது என்னது எர்தோடைய ஒரு பார்ட்டு அது இருந்தா மட்டும்தான் லைஃப் நம்ம வாழ முடியும் உயிர் வாழ முடியும் ஆல் ரிசோர்சஸ் ஆஃப் பயோஸ்பியர் கேன் பி க்ரூப்டு மேஜர் கேட்டகரிஸ் நேம்லி அப்போ எல்லா ரிசோர்ஸும் பயோஸ்பியர்ல எப்படி குரூப் பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு மேஜ மேஜர கேட்டகரியில வந்து கொடுத்துருக்குறாங்க ஒன்று பயோட்டிக்கு இன்னொன்னு ஏபயோடிக் பயோட்டிக் ஆர் லிவிங் ஃபேக்டர்ஸ் விச் இன்க்ளூட் பிளான்ஸ் அனிமல்ஸ் அண்ட் ஆல் அதர் லிவிங் ஆர்கனைசம் இப்போ பயோட்டிக் அப்படி இல்லைனாக்கா லிவிங் ஃபேக்டர் அப்படின்னாக்கா எது இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா தாவரங்கள் விலங்குகள் மத்த உயிருள்ள லிவிங் ஆர்கனிசம் எல்லாமே எதுல வரும் பயோட்டிக்ல வரும் ஏ பயோட்டிக் ஆர் நான் லிவிங் ஃபேக்டர்ஸ் லைக் இப்ப ஏ பயோட்டிக் அப்படி இல்லைன்னா நான் லிவிங் ஃபேக்டர் அப்படின்றது எது எதெல்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க எது எது டெம்பரேச்சர் ப்ரெஷர் வாட்டர் சாயில் ஏர் அண்ட் சன்லைட் த எபிலிட்டி ஆஃப் ஆர்கானிசம் டு சர்வ் அண்ட் ரீப்ரொடியூஸ் இது எதுக்கு உதவுது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா என்ன எதுக்கு ஒரு ஆர்கானிசம் வந்து உயிர் வாழறதுக்கும் ரீப்ரொடக்ஷனுக்கும் வந்து நடக்குது தேர் ஈஸ் எ கான்ஸ்டன்ட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக் காம்பனண்ட் இன் த பயோஸ்பியர் அண்ட் தட் மேக்ஸ் த பயோஸ்பியர் ஏ டைனமிக் அண்டு ஸ்டேபிள் சிஸ்டம் இப்போ பார்த்தோனாக்கா கான்ஸ்டண்ட்டாக வந்து இன்ட்ராக்ஷன் இருக்கும் எது எதுக்கு பயோட்டிக் ஏ பயோடிக் காம்பனண்ட்டுக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பயோஸ்பியரில் டைனமிக்காக வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய சிஸ்டம் சைக்கிளிக் ஃப்ளோ ஆஃப் நியூட்ரியன்ஸ் பிட்வீன் நான் லிவிங் அண்ட் லிவிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் த என்விரான்மெண்ட் ஆர் டேர்ம்ட் ஆஸ் பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் இப்போ சைக்கிளிக் ஃப்ளோ நியூட்ரியன்ஸ் எது எதுக்கு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா நான் லிவிங் லிவிங் ஃபேக்டர் என்விரான்மெண்டில் எதை டேர்ம் பண்ணுது பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளை டேர்ம் பண்ணுது சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பயோ ஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் ஆர் இருக்கக்கூடிய பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஒன்று வாட்டர் சைக்கிள் நைட்ரஜன் சைக்கிள் கார்பன் சைக்கிள் ஓகேவா இது மூணு வந்து என்னது இம்பார்ட்டன் இருக்கக்கூடிய பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போறது வாட்டர் சைக்கிள் வாட்டர் சைக்கிள் ஆர் ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் இஸ் த வாட்டர் ஆன் ஏர்த் இப்போ வாட்டர் சைக்கிள் அப்படி ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள் அப்படின்றது வந்து வந்து என்னது இருக்கக்கூடியது இருக்கக்கூடியது வாட்டர் வாட்டர் எர்த்தில் இன் ப்ராசஸ் மூவ்ஸ் ஃப்ரம் ஒன் டு அனதர் பை எவாப்ரேஷன் சப்ளிமேஷன் ப்ரிசிபிட்டேஷன் சர்ஃபேஸ் ரவுண்ட் ஆஃப் அண்ட் இன்ஃபில்டரேஷன் டூரிங் விச் வாட்டர் கன்வெர்ட்ஸ் இட் various forms ஃபார்ம்ஸ் லைக் லிக்விட் சாலிட் அண்டு பேப்பர் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ப்ராசஸ்ல வந்து வாட்டர் வந்து எப்படி மூவ் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது ஒரு ரிசர்வேல இருந்து அனதர் ப்ராசஸ்க்கு ஒன்னு evaporation ஆவியாதல் மூலியமாவோ இல்லை sublimation அப்படி இல்லைன்னா transpiration transpiration நீராவிப்போக்கு நீராவி போக்கு condensation காய்ச்சி வடிகட்டுறது நெக்ஸ்ட் மழை ஆவிறது இல்லை அது சர்ஃபேஸ் ரவுண்ட் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் இது மூலியமா வந்து என்ன ஆகுது நம்மளுக்கு நடக்குது டூரிங் பீச் வாட்டர் கன்வெர்ட்ஸ் இட் செல்ஃப் டூ வேரியஸ் ஃபார்ம்ஸ் லை அப்போ இந்த முறையில் வந்து எப்படி எப்படிலாம் வந்து வாட்டர் கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று லிக்விடாவோ சாலிடாவோ வேப்பராகவோ வந்து கன்வெர்ட் ஆகுது எவாப்ரேஷன்னா என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம் எவாப்ரேஷன் இஸ் எ டைப் ஆஃப்

ஒரு டைப் ஆஃப் வேப்ரைசேஷன் தான் இதில் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது லிக்விட் எல்லாமே வந்து கேஸாக மாறிடுது எப்போ அதோடைய பாய்லிங் பாயிண்ட்டாக ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து லிக்விடு கேஸாக வந்து மாறிடுது வாட் வாட்டர் என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது எர்த்தோடைய சர்ஃபேஸு இல்லைனா வாட்டர் பாடிஸ் என்னென்ன ஓஷனு சி லேக்கு பாண்டு ரிவர் இதுலலாம் இருந்து எவாபரேட்டாக ஆகுது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சப்ளிமேஷன் சப்ளிமேஷன் இஸ் கன்வெர்ஷன் ஆஃப் சாலிட் டு கேஸ் வித்வுட் பாசிங் த்ரூ த இன்டர்மீடியட் லிக்விட் ஃபேஸ் ஐஸ் ஷீட்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ் ஃப்ரம் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் அண்ட் ஐஸ் கேப்ஸ் ஆன் மவுண்ட்ஸ் கேட் கன்வெர்டட் இன்டு வாட்டர் வேப்பர் டைரக்ட்லி வித்வுட் கன்வெர்டிங் இன்டு லிக்விட் சப்ளிமேஷன்ல என்ன வரதுக்கு ஆரம்பிக்குது கன்வர்ஷன் ஆகுது சாலிட் வந்து மாறுது சாலிடல இருந்து சப்ளிமேஷன் அப்படின்னு சொல்றான் வித்தவுட் பாசிங் த்ரூ த இன்டர்மீடியட் பாத்தோம்னாக்கா இதில் இன்டர்மீடியேட் எதுவுமே ஆவறதுல இன்டர்மீடியேட் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன அது லிக்விடு சாலிட் லிக்விடா மாறும் லிக்விடு கேஸாக மாறும் இந்த இன்டர்மீடியேட் இல்லாம சாலிட் டைரக்டா வந்து கேஸாக மாறுது என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐட் ஷீட்டு ஐஸ் கேப்ஸ் நார்த் அண்ட் சவுத் போல்ஸ் ஐஸ் கேப்ஸ் ஆன் மவுண்டைன்ஸ் இதெல்லாம் பார்த்தோனாக்கா ஏன்னாவது வாட்டர் வேப்பரை டைரக்ட்லி வந்து கன்வெர்ட் ஆயிடுது ஏன்னா லிக்விடாக கன்வெர்ட் ஆகிறது கிடையாது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் நீராவி போக்கு ட்ரான்ஸ்பிரேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் பிளான்ஸ் ரிலீஸ் வாட்டர் வேப்பர் இன்டு த அட்மாஸ்பியர் த்ரூ ஸ்டொமேட்டா இன் லீவ்ஸ் அண்டு ஸ்டெம்ஸ் ட்ரான்ஸ்பேரேஷன் அப்படின்றது என்ன ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா பிளான்டில் வாட்டர் வேப்பர் வந்து ரிலீஸ் ஆகிறது அட்மாஸ்பியரில் இருந்து அட்மாஸ்பியரில் பிளான்டில் இருக்கக்கூடிய ஸ்டொமேட்டா மூலியமாக லீவ்ஸில் இருந்தும் ஸ்டெம்ஸ்ல இருந்தும் வாட்டர் வந்து ரிலீஸ் தான் வந்து என்னென்னு சொல்கிறோம் ட்ரான்ஸ்பேரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு கண்டன்சேஷன் கண்டன்சேஷன் இஸ் த சேஞ்ச் ஆஃப் கேஸ் ஃபேஸ் இன்டு லிக்விட் ஃபேஸ் அண்ட் இஸ் த ரிவர்ஸ் ஆஃப் வேப்பரைசேஷன் அட் ஹையர் ஆல்டிடியூட் த டெம்பரேச்சர் இஸ் லோ இப்ப பார்த்தோனாக்கா என்னது கண்டன்சேஷன் அப்படின்றது கேஸ் பேஸ்ல இருந்து லிக்விட் பேஸுக்கு ரிவர்ஸ்ல வந்து சேஞ்ச் ஆகுது கேஸ் ஏஸ்ல இருந்து லிக்விடா மாறது என்னன்னு சொல்றோம் வேப்பரைசேஷன் அட் ஹையர் ஆட்டிட்யூட் த டெம்பரேச்சர் இஸ் லோ ஹையர் ஆட்டிடியூட்ல டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் ரொம்ப லோவா இருக்கும்

கிளவுட் எல்லாமே ஒன்னா கம்பைன் ஆகி பிக்கர் ட்ராப்லெட்ஸாக மாறி அது என்னவா வந்து வருது நம்மளுக்கு ரெயினாக் ப்ரிசிப்டேட்டாக வந்து வருது இதை தான் என்னன்னு சொல்லி சொல்கிறோம் டிசில் அப்படி இல்லைன்னா ரெயின் ஸ்னோ ஹெயில் அப்படின்னு சொல்கிறோம் ரன் ஆஃப் ஆஸ் த வாட்டர் போர்ஸ் டவுன் இட் ரன்ஸ் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் வாட்டர் வந்து என்ன ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது கீழே போர் ஆகிறதுக்கு ஆரம்பிக்குது டவுனில் அப்படின்னாக்கா என்னாவோம் சர்ஃபேஸில் வந்து எர்த்தில் வந்து ரன் ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் ரன் ஆஃப் வாட்டர் கம்மன் டு ஃபார்ம் சேனல்ஸ் ரிவர்ஸ் லேக்ஸ் எண்ட் அப் இன்டு சீஸ் அண்டு ஓஷன் அப்போ ஓடின்னு இருக்கக்கூடிய தண்ணி ஒன்று சேனல்ஸாக போயிட்டு வரும் ரிவரில் போவோம் ஆறில் போவோம் ஆறில் இருந்து லேக் ஏரிக்கு அது எங்கே போய் எண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா சீலியோ இல்லை ஓஷன்லேயோ போயிட்டு எண்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு இன்ஃபில்ட்ரேஷன் சம் ஆஃப் த ப்ரிசிப்டேட்டட் வாட்டர்

கொஞ்சம் ப்ரிசிபிடேட்டட் வாட்டர் வந்து சாயிலில் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஆரம்பிக்கும் இன்னும் கொஞ்சம் என்ன ராக்லி இருந்துடும் இன்ஃபில்ட்ரேஷன் அண்டு பெர்குலேஷன் ஆர் டூ ரிலேட்டட் பட் டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் டிஸ்கிரைபிங் த மூமெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ சாயில் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படி இல்லைனாக்கா பெர்குலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா Two related but different process. பாத்து நான் related ஆனதே அனா வேர வேரா process என்னன அப்படின் பாத்து நாக்க 1 water movement அவர்து சாய் இல்லை Thank you students We will see the next topic in the next class